தமிழை உயர்நீதிமன்ற வழக்காடு மொழியாக்கு, தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என பெயர் மாற்றிடுக என்ற கோரிக்கையை முன்வைத்து தொடர் முழக்க போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்குரைஞர் செயற்பாட்டு குழு அமைப்பிற்கும், இங்கே தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இளவல் பாரதி அவர்களுக்கும், மற்றும் இங்கே பல்வேறு வழக்குரைஞர்கள் சான்றோர்களாக அமர்ந்திருக்கின்றீர்கள் உங்கள் அனைவருக்கும், மற்றும் பல்வேறு தரப்பு பிரிவினருக்கும், நான் சார்ந்திருக்கக்கூடிய சுயாட்சி இயக்கம் கேள்விப்பட்டிருக்கிறதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் டெல்லியிலே இருக்கக்கூடிய ஊழலுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கக்கூடிய பிரசாந்த் பூஷனை நீங்கள் அறிந்திருக்கக்கூடும். அந்த பிரசாந்த் பூஷன் அவர்கள் உருவாக்கிய அமைப்பு இந்த சுயாட்சி இயக்கம். அதனுடைய தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையிலும், அதைவிட கூடுதலாக நான் அறியப்பட்டது வேறொரு தளத்தில், டெல்லியிலே 381 நாட்கள் விவசாயிகள் போராட்டம் நடத்தி 728 விவசாயிகள் தன் உயிரை ஈந்து இந்த ஒன்றிய அரசை மண்டியிட வைத்த அந்த சம்யுக்த கிசான் மோர்ச்சா, தமிழில் சொல்வதாக இருந்தால் ஐக்கிய விவசாயிகள் முன்னணியினுடைய தமிழக ஒருங்கிணைப்பாளர் என்கின்ற முறையிலே உங்களிடம் சில கருத்துக்களை சில நிமிடங்களில் பதிய வைக்கலாம் என்று எண்ணுகிறேன். அருமை தோழர்களே, இங்கே பேசும்போது பல தோழர்கள் கூறினார்கள், மக்களுடைய போராட்டமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்று. தோழர் ரமேஷ் கூட சொன்னார், மக்களிடம் எடுத்துச் செல்வோம் என்று. மக்களிடம் நீங்கள் சொன்னால் அவர்கள் கேட்டு விடுவார்களா? யோசிக்க வேண்டும். எந்த மக்களிடம் போய் சொல்லப் போகிறீர்கள்? போராடுகின்ற கூட்டம் நாள்தோறும் தினந்தோறும் பல்வேறு இடங்களில் பல்வேறு கோரிக்கைகளுக்காக போராடி கொண்டிருக்கின்றது. அது விவசாய வர்க்கமாக இருந்தாலும், தொழிலாளி வர்க்கமாக இருந்தாலும், அது அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருந்தாலும், இவ்வாறு அந்த அவர்களுடைய அமைப்புகள் போராடும் பொழுது, அவர்களுடைய கோரிக்கைகளுக்காக போராடும் பொழுது, வழக்குரைஞர் மன்றம் சார்பாக, பார் கவுன்சில் சார்பாக, அல்லது உங்களுடைய அந்த அமைப்பு சார்பாக நாம் செல்ல வேண்டாமா? நீங்கள் செல்லும் பொழுதுதான் அங்கே உள்ள அந்த தொழிற்சங்க தலைவர்களுக்கும் விவசாய சங்க தலைவர்களுக்குமான ஒரு இணக்கம் ஏற்படும். தோழர் பாவேந்தன் என்னை அணுகி இங்கே நீங்கள் வர வேண்டும் என்று கூப்பிட்டார். நான் இல்லை என்று சொன்னால் உங்கள் முன்னால் இவ்வாறு ஒரு டெல்லியிலே ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது என்று ஒரு வார்த்தையை கூட சொல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும். அதில் இரண்டொரு நிகழ்ச்சியை சொல்லிவிட்டு நம்முடைய கோரிக்கைக்கு வரலாம் என்று எண்ணுகிறேன். நீதிமன்றத்திற்கும் விவசாயிகளுடைய போராட்டத்திற்கும் உள்ள உறவு, தொழிலாளர் போராட்டத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் உள்ள உறவு, கடந்த ஆட்சியின் போது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் போராடினார்கள், செவிலியர்கள் போராடினார்கள், உங்களுக்கு நினைவிருக்கும். அப்பொழுது சென்னை அந்த உயர்நீதிமன்றத்திலே அவர்கள் சொன்னார்கள், நீதிமன்ற உத்தரவு, நீங்கள் போராட்டத்தை விலக்கிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், உங்கள் சங்கத்திற்கு அந்த ரெகக்னிஷன் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்று மிரட்டக்கூடிய செய்தியை நாம் பார்த்தோம். வேறு வழி இல்லாமல் அந்த சங்கங்கள் தங்களுடைய போராட்டத்தை பின்வாங்கின. நான் டெல்லிக்கு வருகிறேன். டெல்லியிலே மிகப்பெரிய போராட்டம், லட்சக்கணக்கான விவசாயிகள் போராடி கொண்டிருந்த பொழுது அந்த ஒன்றிய அரசாங்கம், பாஜக அரசாங்கம் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கிறது. இவர்களால் டெல்லியில் உள்ள மக்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு துன்பமும் இடைஞ்சலும் சிரமமும் ஏற்படுகிறது. இவர்களை நீங்கள் பின்வாங்க வைக்க வேண்டும். இவர்களுக்கு அவருடைய போராட்டத்திற்கான அந்த அங்கீகாரத்தை அல்லது அந்த பெர்மிஷனை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திடம் அரசாங்கம் அங்கே வழக்கு போடுகிறது.
இந்த போராட்டத்தில் லட்சக்கணக்கான விவசாயிகள் டில்லியிலே நுழைகின்ற 5 வாயில்களிலும் அங்கே அமர்ந்து போராடி கொண்டிருக்கிறதை கண்ட உச்சநீதிமன்றம், எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைப்பா, நீங்களே டீல் பண்ணிக்கிடுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை உச்சநீதிமன்றத்திற்கு இருக்கிறது என்று சொன்னால், அங்கே வென்றது அவர்களுடைய பலம், அவர்களுடைய அந்த லட்சக்கணக்கான விவசாயிகள் இருந்த அது அவர்களுடைய அணிதிரட்டல். அதுபோல இன்னொரு செய்தியையும் நான் சொல்லியாக வேண்டும். உச்சநீதிமன்றம் ஒரு குழு அமைக்கிறது, அந்த குழுவில் 4-5 பேர்களை வைத்துக் கொண்டு விவசாயிகளும் நீங்களும் வாருங்கள், உங்களுடைய போராட்டத்தினுடைய கோரிக்கையை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது. அரசாங்கத்தில் இருந்து அதிகாரிகளும் இருக்கிறார்கள். அப்பொழுது விவசாய சங்க தலைவர்கள் சொன்னார்கள், மரியாதைக்குரிய உச்சநீதிமன்றத்திற்கு நாங்கள் எங்களுடைய வணக்கத்தையும் மரியாதையும் செலுத்திக் கொள்கிறோம், ஆனால் இந்த 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தது இந்த பாரதிய ஜனதா ஆட்சி, அது அரசியல் ரீதியான முடிவு. இந்த அரசியல் ரீதியான முடிவை நாங்கள் அரசியல் ரீதியாகத்தான் எதிர்கொள்ள முடியுமே ஒழிய நீங்கள் இந்த குழு மூலமாக எதிர்கொள்ள முடியாது, தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள், இந்த குழுவிலே நாங்கள் பங்கேற்க முடியாது என்று சொன்னார்கள். இப்படி இந்த உச்சநீதிமன்றமாக இருக்கட்டும், எந்த நீதிமன்றமாக இருக்கட்டும், நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவது நம்முடைய பலம், நாம் எந்த அளவிற்கு மக்களோடு இருக்கிறோம், எவ்வளவு அணிதிரட்டுகிறோம் என்பதை பொறுத்து. இப்பொழுது இந்த கோரிக்கைகளுக்கு வருகிறேன். நம்முடைய 2 பிரதானமான கோரிக்கைகளுக்கு முதலிலே உச்சநீதிமன்றமும் ஒன்றிய அரசுமாக மாற்றி மாற்றி அந்த பந்தை தள்ளி கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்திற்கு மேலே 2016 மேலே ஒன்றிய அரசு தலைமை நீதிபதிக்கு இனிமேல் அனுப்ப வேண்டிய, கலந்தாலோசிக்க வேண்டிய தேவையில்லை என்ற முடிவெடுத்ததற்கு பின்னால் இன்னும் இந்த வழக்காடு மொழியாக தமிழ் மாற்றப்பட முடியாது என்கின்ற ஒரு நிலை இருக்குமானால் ஒன்றிய அரசை தவிர வேறு யாரும் காரணமாக இருக்க முடியாது. அப்படியானால் இந்த ஒன்றிய அரசிற்கு எதிராக, அது எந்த அரசாக இருந்துவிட்டு போட்டும், இப்பொழுது பாஜக தலைமையிலான அரசாக இருக்கிறது, அவர்களுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை வழக்குரைஞர்கள் நடத்த முடியுமா, எந்த அளவிற்கு நடத்த முடியும்? அப்பொழுது இங்கே ஒரு சிறு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அந்த ஒரு டெசிஷன் தேவைப்படுகிறது. இது அரசியல் ரீதியாக முடிவெடுக்க வேண்டியது. வரக்கூடிய இந்த 2024 தேர்தலிலே மக்கள் விரோத, விவசாயிகள் விரோத, தொழிலாளிகள் விரோத, அனைத்து மக்களினுடைய விரோதமாக இருக்கின்ற இந்த ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்படும் பொழுது, நிச்சயமாக முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்கின்ற நிலையிலே, வேறொரு ஆட்சி மக்களினுடைய பிரதிநிதியாக சில ஆண்டுகளாவது அவர்கள் இருப்பார்கள் என்ற நிலையிலே, அந்த நிலையில் நாம் ஒன்றிய அரசிற்கு இந்த கோரிக்கையை வலியுறுத்தி, இன்று ஏற்கனவே நீங்கள் தலைமை நீதிபதியிடம் தமிழக அரசு ஏற்கனவே கூறியுள்ளதை நாங்கள் உங்களுடைய அந்த செய்திகளிலே பார்த்தேன். எனவே முதலமைச்சரும் அவர்களும் கூறியிருக்கிறார், அடுத்த ஆட்சி வரும் பொழுது அந்த சமயத்திலே 2024 நிச்சயமாக இந்த கோரிக்கையை நிறைவேற்றப்படும் என்று நான் உறுதி கூறுகிறேன். இது ஆருடமல்ல, அரசியல் ரீதியான அந்த சூழலை பொறுத்து நான் இங்கே நான் உங்களிடம் கூறுகிறேன். எனவே தோழர்களே, உங்களுடைய போராட்டம் வெல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய இந்த கோரிக்கை அல்ல, எந்த கோரிக்கையும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், அனைத்து மக்களினுடைய அனைத்து தொழிலாளர்களுடைய அனைத்து பகுதி மக்களினுடைய அந்த கோரிக்கைகள் போராடும் பொழுது அந்த அவர்களோடு நீங்கள் இணைந்து நிற்க வேண்டும். உங்களையும் பாபேந்தன் போன்றவர்களையும் பாரதி போன்றவர்களையும் நாங்கள் அழைக்கிறோம், நீங்கள் வந்து அங்கே பேச வேண்டும், எங்களுடைய போராட்டத்திற்கும் நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உங்களுடைய இந்த கோரிக்கைகள் வெல்லுவதற்கு எங்களுடைய கோரிக்கைகள் வெல்லுவதற்கு என்று, ஏனென்று சொன்னால் வழக்காடிகளுக்கு தெரியாத அந்த ஒரு வழக்கு நடந்து கொண்டிருப்பது நியாயமல்ல என்கின்ற வகையிலே, நம்முடைய கோரிக்கைகள் வெற்றி பெறுவதற்கு விவசாய இயக்கத்தின் சார்பாக, சுயாட்சி இயக்கத்தின் சார்பாக என்னுடைய முழு ஆதரவையும் தெரிவித்துக் கொண்டு நான் அணுகிறேன். தோழர்களே, நன்றி, வணக்கம்.